வணக்கம், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு அடை தோசைங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க மரவள்ளி கிழங்கு. வந்து எங்கள் ஊர் சைட்லாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதான் பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தோசை தாங்க பண்ணுவோம். ஏலர் கிழங்கு அவிச்சு தாளிப்போம், கறி கிழங்கு வச்சு சாப்பிடுவோம். பழைய சாதத்துக்கு கறி வச்சுட்டு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு டம்ளர் அரிசிங்க, இட்லி அரிசி. கால் டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேங்க. இதை கழுவி நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். ரெண்டு மணி நேரம் ஊற விடுங்க. ரெண்டு மூணு மட்டும் கழுவிக்கோங்க. இப்போ மூடி வச்சுக்கலாம். மரவள்ளி கிழங்குங்க, இதை உரித்து தோல் சீவி பொடிசாக நறுக்கணும். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால பொடிசாக நறுக்கினா தான் அரைக்க முடியும். நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சோம்பு அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், வரமிளகா ஒரு மூணு மிளகாய், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பு இதெல்லாம் கேஸுங்க, கேஸ் ஃபார்ம் ஆகும் நமக்கு. அதனால் இந்த பொருளெல்லாம் சேர்த்தாச்சுன்னா நமக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகாது. இதை வந்து ரெண்டு சாராட்டு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கிழங்கு வந்து இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். நல்ல புட்டை இருக்க வச்சு துருவி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. மிச்சருக்கு அரிசியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஏலக்காய் கிழங்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சாப்பிட்டா அரைச்சாச்சுங்க. எல்லாமே கொஞ்சம் குறை குறைனு இருக்கணும். அரிசி மாவு அடைக்கி வந்து கொஞ்சம் குறை குறைனு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்த மாவை நம்ம எடுத்துகிட்டு பாக்கியை நம்ம வெங்காயம் போடாமல் பிரிச்சில் வச்சுருந்தோம்னா ரெண்டு நாள் வரைக்கும் வச்சுருந்து சுடலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான மாவு எடுத்துகிட்டு பாக்கியை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிடலாங்க ஒவ்வொரு டம்ளர் போட்டாலே. இதில் வந்து நம்ம வெங்காயம்லாம் ஆட் பண்ணி விடணும். வெங்காயம் ஆட் பண்ணி நம்ம பிரிட்ஜில் வச்சாக்கே சீக்கிரம் புளிச்சிருங்க. உங்களுக்கு இப்போ தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டு மிளகாய், எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி போட்டாச்சு. இது கொஞ்சம் க்ரே ஆனோடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாங்க. சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். பொடி வெங்காயம் ஆம்பளைக்கு கட் பண்ண மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனா நம்ம கொஞ்சம் ஆற வச்சு நம்ம மாவில் ஆட் பண்ணிடலாம். மாவில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தவாவை அடுப்பில் வச்சு நம்ம சுட்டு எடுக்கணுங்க. கொத்தமல்லி தழை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டு அரைச்சி சுடுங்க. அடை தோசை அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் தோசையும். இப்போ தவா காஞ்சிருச்சு, எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவு ஆட் பண்ணிடலாம். ஒரு கரண்டி மாவு ஊற்றினா போதுங்க. கொஞ்சம் தின்னமாக தான் சுட முடியும். இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுலனா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு தோசை சுட்டு காட்டுறேன். ரெண்டு தோசை சாப்பிட்டு ஒரு கிளாஸ் காஃபி போட்டு சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, நைட்டு டின்னருக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, ரொம்ப பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கங்க. சூப்பரான அடை தோசை சுட்டாச்சு நம்ம.
இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். தக்காளி சட்னி வைக்கலாம், கார சட்னி வைக்கலாம். பார்க்கறதுக்கே இவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது பாருங்கள். இது கூட முருங்கைக்கீரை போட்டும் சுடலாங்க. முருங்கைக்கீரை போட்டு வீடியோ போட்டிருக்கேன் நான். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.